தேர்தல் பொறுத்த வரைக்குங்க இது மல்டி லெவலாக தேர்தல் ஆணையத்தின் அனைத்து ஆணையின்படி தான் செயல்படுறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நானும் லலிதா ராஜேந்திரன் ஐஏஎஸ் மேடம் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இங்கே கட்டுப்பாட்டுங்க. இது எப்படின்னா நமக்கு 3,826 வாக்கு சாவடிகள் நம்ம 16 சட்டமன்ற தொகுதிகளில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கீழ் செயல்படுறது. ஸோ இதில் சோழிங்கநல்லூர் வந்து ஒரு அந்த சட்டமன்ற தொகுதி நம்மளோட செங்கல்பேட்டு மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோல்லையும் திருவட்டியூர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த 16 தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் ஆணையின்படி 65 விழுக்காடு நம்ம வெப்காஸ்டிங் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 3 அடுக்கு கண்காணிப்புன்னு வரும். ஏன் இதை சொல்கிறோன்னா அந்த பகுதியில் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, இன்னொன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள் 723 இருக்குது, அந்த 709 இருக்குது, அங்கே வந்து நுண் பார்வையாளர்கள், மூன்றாவது அந்த பதட்டமான 709 நீங்களாக அது உட்பட நீங்களாக தான் அது உட்பட ஓவரால் 3,826 2,624 வாக்குச்சாவடிகளில் இது நேரடி கண்காணிப்பில் அந்த அசம்பிளி செக்மெண்ட் வாரியாக நம்ம கிளிக் பண்ணானாக்க அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கலாம். அதில் இதுவரைக்கும் 2,539 இந்த கருவிகள் பொருத்தப்பட்டு நமக்கு 85 மட்டும்தான் இப்போ 3 விழுக்காடு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதுவும் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து நேரடியாக கண்காணித்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏற்பட்டால் அங்கே இருக்கிறவங்களே கவனிச்சிடுவாங்க, 2 அடுக்கு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரும். இன்னொன்று இது எல்லாமே பதிவாயிருக்கும். இந்த 65 விழுக்காடில் ஒரு சம்பவத்தை யாராவது கேட்டால்னா அது பதிவாயிருக்கும். இதுதான் இஷ்யூ. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் இந்த காட்சிகள்லாம், இது யார் யாருக்கெல்லாம் உத்தரவு கொடுக்க முடியுமா, அவங்ககிட்ட இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம தேர்தல் வந்து ரொம்பவே ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸசைஸுங்க. கடைசியாக ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் நார்த் சவுத் சென்ட்ரல் உங்களுக்கு தெரியும், நம்மளோட ரீஜினல் டெப்டி கமிஷனர்ஸ் இருக்காங்க, அவர்கள் கீழே அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிஆர்ஓ அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் லெவலில் தான் ஒவ்வொரு அசம்பிளி செக்ஷனுக்கும் பொறுப்பு. பட் அதற்கும் கீழே செக்டார் மெஜிஸ்ட்ரேட்டுன்னு இருக்காங்க, ஒரு 8-12 சாவடிகள் தான் அவங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க தான் இந்த பொருளையும் கொடுப்பாங்க, அவங்க நேரடியாகவே அந்த சம்பவத்தில் ஏதாவது இருந்தால் பார்ப்பாங்க. அதற்கும் கீழே ஆக்சுவலாக வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3, 1,100 மேற்பட்டிருந்தால் போலிங் ஆஃபீஸர் 4 இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஸ்பாட் ஆஃபீஸர்ஸு, காவல்துறையும் அந்த பாதுகாப்புக்கு அந்த லெவலுக்கு அந்த மாதிரி ஹோம் கார்ட்ஸு, ரெகுலர் காவல்துறை, சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே அந்த ஏரியா, அதே மாதிரி நுண் பார்வையாளர்கள் இவங்க எல்லாமே பேங்கிங் எம்ப்ளாயிஸ், அரசு ஊழியர்களுக்கும் அந்த வங்கி அந்த மாதிரி மற்ற இடத்துலேருந்து அவர்களும் அந்த மாதிரி 709 வாக்குச்சாவடியை கண்காணித்து வர்றார்கள். இது அவங்களே பார்த்துருவாங்க, காவல்துறையும் முழு ஏற்பாடு பண்ணுறது. அதுக்கு மீறி ஏதாவது இருந்தால் இங்கே பதிவாயிருக்கும். ஸோ பதிவு தான் ரொம்ப முக்கியம், பதிவாகிறது நம்மளோட அந்த ரெக்கார்டு இருக்குது. செகண்ட், இங்கேருந்து நம்ம உடனடியாக மாவட்ட தேர்தலுக்கு நேரடியாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட பணியில் நாளைக்கு நாள் அன்றைக்கி நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கப்போ அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பத்திரிகை, தொலைக்காட்சி, நீங்களுமே 24/7 ஏதாவது இருந்தால் எங்கள் நாலேஜ் கொண்டு வந்துருங்க. அந்த மாதிரி இது பண் அடுக்கு முயற்சிகள், தேர்தல் ஆணையத்தோட அனைத்து முயற்சிகளும் இதை பண்ணுறோம். குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த கேள்வி அல்லாத ஒரு கேள்வி மட்டும் நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா பல பேர் இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க, தட் ஏதோ காரணத்தில் எங்களுக்கு வந்து ஓட்டர் ஸ்லிப் கிடைக்கல, 86 விழுக்காடு கொடுத்துட்டோங்க. சில பேர் வீடு மூடி இருக்கலாம், சில பேர் வெளியில் போயிருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தில் எங்களால் இனிமேல் அதை கொடுக்க முடியாது. பட் வாக்காளர் ஸ்லிப்பு இருந்தால் மட்டும் வாக்கு போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம், இல்லைனா அந்த ஸ்மார்ட்லேயே நாங்கள் உதவி மையம் போட்டிருக்கோம், நீங்கள் போய் உங்கள் பேரும் எபிக் கார்டை கொடுத்தீங்கன்னா அதையும் சொல்கிறோம். இன்னொன்று 12 வகையான ஐடென்டி கார்டும் கொடுக்குறோம். ஸோ தயவு செய்துங்க இதெல்லாம் உதவிக்காக தான் பண்ணுறோம். அதே மாதிரி வெயிலுக்கு பந்தல் போட சொல்லியிருக்கோம், டாய்லெட்டு அந்த வசதி பண்ணியிருக்கோம், செல்ஃபி பூத்து வந்து மக்களுக்கு எப்படி கோவிட் தடுப்பூசி போது மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து முடியாது, எல்லோரும் செல்ஃபி பூத்து பண்ண பார்ப்பது அந்த வசதிகளும் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செய்துங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி 20 பகல் பாராமல் பண்ணியிருக்காங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸு. எங்கேயாவது இந்த காரணத்தினாலோ அவங்க இல்லாத காரணத்தினாலும் அவர்களுக்கும் இந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் அனைத்து உதவிகளும் செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள். அது மட்டும் இல்லாமல் உடல் நல குறைவாக யாராவது வந்துட்டால், யங்ஸ்டரே இருக்கலாம், அவர்களுக்கும் தனியாக குயிக்காக கியூவில் பண்ண சொல்லி அறிவுறுத்திருக்கோம். சார், இப்போ
இவிஎம் எந்திரங்களை வந்து எப்போ முழுமையாக எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு போகிற எந்திரங்கள் வாகனங்கள் இருக்குல்ல அதில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு, அதை பற்றி தகவல் சொல்லுங்கள். எல்லா வாகனங்களுக்கும் ஜிபிஎஸ், அப்புறம் காவல்துறை நேரடி பாதுகாப்பு, அந்த வாகனமே காவல்துறை வாகனங்களோட பாதுகாப்பில் தான் இருக்குது. அதோடு சேர்ந்து எங்கள் செக்டார் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, 8-10 பூத்து எல்லாருமே. இப்போ 16 வாக்குச்சாவடிகளும் ஏற்கனவே அதெல்லாம் தயார் நிலைப்படுத்தி அரசியல் கட்சிகள் மற்றும் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் இண்டிபெண்டாகட்டும் அவங்க முன்னிலையில் சீல் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்குது. செக்டார் வாரியாக பிரிச்சுருக்கோம் என்னென்ன பூத் வருதோ. அது வந்து இன்றைக்கி கார்த்தால் தான் கடைசி ரேண்டமைசேஷன், எந்த பூத்தில் ஒரு அதிகாரி பணியாற்றாருங்கிற சர்வ் பண்ணியிருக்கோம். 9-12 சர்வீஸ் ஆகுது. அந்த வேகன்சி 12 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஸோ 3 மணி அளவில் இது வந்து ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ளே சுற்றி வந்துடலாங்க. 3 மணிக்கு மேல் அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி போனால் நாங்கள் தயார் நிலையில் இருந்தால் கூட அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அங்கே இருக்க மாட்டார், அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ அதனால் 3 மணிக்கு மேல் அனைத்து வாக்குச்சாவடிகளும் அடுத்த 2 மணி நேரத்துக்குள் அது வழங்கப்படும். எல்லாரோட செல்ஃபோனு வயர்லெஸ் ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது அவ்வப்பொழுது நாங்கள் அதோட ரிப்போர்ட் பண்ணுவோம். கடைசியாக நாங்கள் வந்து இந்த 938 ஸ்டேஷன் இடங்களில் இந்த 3726 வாக்குச்சாவடிகள் இருக்குது. அங்கே உதவி செய்ய வாலண்டியர்ஸ், யங்ஸ்டர்ஸ், யங் பிள்ளைகள் அவங்களும் அதை அந்த ஏற்பாடில் இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க எல்லாருக்கும். நன்றி சார், நன்றி.